ஹாய் காய்ஸ், தமிழ் பேசும் உலக தமிழ் இருக்கும் வணக்கம். இது நம்மளோட அஜய் சித்தார்த்த டிஜிட்டல் பொருள். நேற்று எல்லாரும் வேற லெவலில் தீபாவளி கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட் சாப்பிட்டு கறி சாப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் வெடிலாம் வெடிச்சு வேற லெவலில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போல் நிறைய படங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மன் படத்துக்குலாம் ஃபேமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாராயண் அதான் ஃபேம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய ப்ரொடியூசர் இப்போ இல்லை. ராமநாராயண் வந்துட்டு அவர் எடுக்காத அம்மன் படமே கிடையாது. முன்னாடி இங்கே ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது ராமநாராயண் வந்துட்டு மாசாணி அம்மன், பாளையத்தம்மன், ஆயிரத்தம்மன் சொல்லி பல அம்மன் வேற லெவலில் அம்மன் படத்தான் எடுத்து கும்பிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த அம்மன் படம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு வரவில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் ராகவாளாரன் சொல்ல வந்துட்டு இந்த முனின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு பேய் படத்தை தமிழ் சினிமாக்கு பேய் படம் அதுமாதிரி எடுத்துருக்காங்க. அவர் ஒரு பேய் படங்கிற ஒரு ஜானரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். வேற விதமாக இருந்துச்சு அந்த பேய் படத்தை. அந்த படம் வந்ததில் வந்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு எந்த அம்மன் படமே வரதில்லை. அதுக்கப்புறம் அம்மன் படம் வந்து ஒரு அம்மன் படம் சீசன் சொல்லலாம். அந்த அம்மன் படம் சீசன் ஸ்டாப் ஆச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு 90s வந்து அம்மன் படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து அம்மன் படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னா இந்த வெள்ளிப்பானை சில்வர் கோடம் தியேட்டரே பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த வேற லெவலில் ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த ராகவாளாரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு அம்மன் படத்த சீசனை வந்து அவர் அழிக்கல பட் அவர் முடியும்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் அம்மன் படம் சீசன் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லா டேரக்டர்ஸுமே இந்த பே படத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய பே படங்கள் வந்துச்சு. இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு அந்த முடிஞ்சு போனோட அம்மன் சீசனை புதுமையாக ஒரு புது வெர்ஷனில் மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை வச்சுட்டு வேற லெவலில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் நான் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக் சார் சப்ஸ்கிரைப் தான் அந்த வீடியோ ரொம்ப மோட்டிவ் இருக்குது. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த படத்தோட கேஸ்டிங்கை பற்றி பார்த்துடலாம். கேஸ்டிங் சொல்ல போன பார்த்தா ஒரு வேற லெவலில் ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த ஆக்டர் வந்து இப்போ வந்து எல்லா படத்துலையும் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஊர்வசி மடம் தான். அந்த ஊர்வசி மடம் வந்துட்டு இந்த சூரரி போட்டிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமேசானில் ரிலீஸ் ஆனால் புத்தம்புது காலை அந்த படத்துலையும் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அம்மன் முக்கத்துலையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களையும் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் ஃபேட்டாக இருப்பார். அது விசாரணையில் கூட போலீஸ் வருவார். அவர் கூட இந்த இடத்துல ஒரு முக்கியமான வேற லெவலில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு மெயின் கேரக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க. சரி ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு அம்மன். நான் வரைக்கும் நிறைய அம்மன் படம் பார்த்துருக்கேன் பட் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பார்த்த வரைக்கும் இந்த அம்மன் படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி அழிக்கிறக்காண்டி அந்த அம்மன் வந்து ஒரு அவதாரம் எடுத்து அப்படி வந்து சக்தியெல்லாம் அழிப்பாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மனித சக்தி அழிக்கிறதுக்கு ஒரு அம்மன் வந்துட்டு ஒரு மனுஷ ரூபத்தில் வராங்க. ஓகே ஃபைன். ஆனால் ஓவரால் பார்க்கும் அப்படின்னா ஒரு படம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேண்டஸியாக இருக்குங்க. ரொம்பவே ஒரு நம்ப முடியாத ஒரு காட்சிகளும் சினிமாவுக்கு ஓகே பட் நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இதுனா இந்த சீனில் எப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இதெல்லாம் சும்மாவே ரொம்ப சினிமா அதெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சீன்லாம் நீங்கள் படம் போய் பாருங்கள். அது போலாம் முடிச்சிங்க பற்றி பார்க்கும்போது நான் ஒருத்தர் மட்டும் விட்டுட்டேன். அந்த யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாக்கியராஜ். இந்த பாக்கியராஜ் வந்து படத்தில் வேற லெவலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த படம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோ அது என்ன ரோல் பார்த்துக்கோ. படத்தில் ரோல் மட்டும் ப்ளே பண்ணாமல் அந்த ரோலே ஒரு சாங்காக ப்ளே பண்ணியிருக்காரு அந்த பாக்கியராஜ் சார். வேற லெவலில் இருக்குது அந்த படம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மற்றபடி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் யாரை சொல்ல போகிறேன் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். இப்போ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நான் தான் சாமி, நான் தான் கடவுள், நான் சொல்கிறது தான் எல்லாமே சொல்லிட்டு ஊரில் நிறைய பேர் அந்த சொல்கிறது நிறைய விஷயத்த காசாகவும் மாற்றி பலாயிரம் கோடிக்கணக்கான விஷயங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் மூலியமாக நான் யாரை சொல்ல வரோம் உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்கள வச்சு மட்டும்தான் அந்த கதை எடுத்துருக்காங்க. அந்த எதுக்கு அந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு வந்துட்டு யாருமே மெசஞ்சர் கிடையாது. கடவுள் கடவுள் தான். கடவுள் பேரை சொல்லி இங்கே எவனும் வந்து கிடையாது. கடவுள் மட்டும்தான் உண்மை. நீங்கள் சாமியை வந்து கூப்பிடுங்க. மற்றவங்க பேர் சொல்லி இந்த அதை வாங்குங்க இதை வாங்குங்க இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற அந்த கயிறை வாங்கி கெட்டினா அவங்களுக்கு அது நடக்கும். 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற அந்த கல்லை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்க அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிடையவே கிடையாது. கிட்ட வந்துட்டு நீங்கள் உண்மையாக நீங்கள் ப்ரேயர் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். மற்றபடி இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு நிறைய பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் நம்பாதீங்க தான் அடிச்சு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நயன்தாராவோட ரோல் வந்துட்டு ஆரம்பிச்சு ஒரு 20-30 நிமிஷம் கழிச்சு தான் படத்தை வந்து நயன்தாரா வந்து என்ட்ரி கொடுக்காங்க. அவங்க என்ட்ரி வந்துட்டு ரொம்பவே ஒரு விண்டேஜாக ரொம்பவே 80s 90s அம்மன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த கோயிலெல்லாம் மணி அடித்து இடி மின்னலாம் வந்து அதே இருந்துச்சு ஒரு நயன்தாரா என்ட்ரி. பட் படத்தில் நடிக்கும் போது வந்துட்டு ஒவ்வொரு சீனும் கூட நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலையுன்னு தோணுது. அந்த கதைக்குள்ளேயுமே ஒரு நிறைய விஷயங்களை வந்து பாதி தான் இருக்காங்க. ரொம்பலாம் அவங்களுக்கு சீனே கிடையாது. ஒரு 20 சீன் அப்படி தான் இருக்குது. பர்ஜே பாலாஜிக்கு தான் படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. அதுபோல் நயன்தாராக்கு வந்துட்டு ஒரு கம்மியான சீன்ஸ் தான் இருக்குது. படத்தோட கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் கூட அவங்க அவ்வளோ மெர்ஜாகல. ஒரு சில ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது அவங்களுக்கு அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் கூட மெர்ஜாங்க. அது வரைக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கும். சீன் பார்த்தீங்கன்னா சத்தியமாக அந்த சீன் கொஞ்சம் ஓவராக வந்துட்டு இந்த ஒரு கடவுளுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணி என்ன ஃபேமஸ் ஆகுதுன்னு வந்து எந்த ஒரு கடவுளுமே வந்துட்டு ஒரு அவதாரத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு பட் நம்ப முடியல. அதான் உண்மை. அது சீனில் வந்துட்டு ஒரு நயன்தாரா வந்துட்டு என்னோட கோயில் சாதாரண ஏதோ ஒரு நாகர்கோயில் ஏதோ ஒரு கிராமத்தில் சின்ன கோயிலாக இருக்கிற அந்த கோயில் வந்துட்டு வேற லெவலில் வேர்ல்டு ஃபேமஸாக திருப்பதியுடையுமே பெரிய கோயில் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஆர்ஜே பாலாஜிட்ட வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க கேட்குற ஒரு சீன் இருக்குது.
பட் அது வந்துட்டு ரியாலிட்டிக்கு பாசிபிளே கிடையாது அப்படி ஒரு விஷயம் தான். ஒரு அதுலேயே வந்துட்டு ஒரு ஃப்ராடுத்தனாலாம் பண்ணுவார், இந்த பால்லாம் பாம்பு பத்தில் வந்து பால் அள்ளி ஊற்றுற மாதிரிலாம் ஒன்று ஃப்ராட்லாம் பண்ணுவார். இந்த ஃப்ராடு கடைசியில் வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாங்க, அது வில்லனே காமிச்சிருவாங்க. இவர் ஓரளவுக்கு ஃப்ராடு தான் பண்ணுவார், வில்லன் அதுக்கு மேலே ஒரு ஃப்ராடு பண்ணார். வில்லு வந்துட்டு நானாம்பா கடவுள் நான் சொல்கிறது தான் இங்கே எல்லாமே. வில்லன் அந்த மொட்டை அந்த குண்டா இருப்பார் பார்த்தீங்களா, அவர் பேருக்கு வந்து படத்தில் வந்து பகவதி பாபான்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அந்த படத்தில் வந்துட்டு அவர் வந்து அவர் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வராரு. கேரக்டர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வர. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டேன். அந்த கேரக்டர்னு நான் சொல்கிறேன், கிட்டாவர் கோயிலில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கரை வளர்ச்சி போட்டு அங்கே வந்துட்டு கடவுளுக்காண்டி தொண்டு செய்ய போகிறேன் சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிறைய மெடிசனல் பிளான்ஸ் மூலிகைகள் அதாவது மருத்துவ சம்மந்தப்பட்ட மூலிகைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய விலங்குகளை அழிச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வில்லன். அந்த வில்லனை வந்து இந்த நயன்தாரா வந்து எப்படி அழிக்கிறாங்கிறது தான் கதை. நிறைய வந்துட்டு ரொம்ப சுற்றி 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 வந்து ஒரு கடைசியில் ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஒரு சப்பையாக முடிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு, என்னடா இதுக்கு போல பில்டப்பா. அது போகலாமல் ஒரு குடும்பம் என்ன தெரியுமாங்க, அந்த யூடியூப்ல ஆடு போட்டு 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 ரொம்ப பண்ணானுங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேண்டஸியாக இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல. நயன்தாரா வந்துட்டு அம்மனா வந்துட்டு ஒரு வேலையுமே பண்ணல, எல்லா வேலையும் ஆர்ஜே பாலாஜி அவங்க ஃபேமிலி மட்டும்தான் பண்ணாங்க. நயன்தாரா சும்மா வந்து படத்துக்காண்டி ஒரு ப்ரொமோஷன் தான் சொல்லலாம். நயன்தாரான படத்தில் உள்ள ஃபுல்லாமே ஒரு படம் ஃபுல்லாமே யாரை வச்சு நகருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ. நயன்தாராவுக்கு வந்துட்டு சும்மா ஒரு சீன் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு லைன் மட்டும் கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க, கடவுள் மட்டும்தான் உண்மை மற்ற யாரையும் நம்ப வேணாம் அப்படிங்கிற ஒரு சின்ன லைனை போட்டு விட்டு போயிருந்தாங்க. மற்றபடி ஓவராலாக வந்துட்டு யூஸ்வலாக நம்ம பேப்பரில் படிக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பெருசாக ஒன்றும் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. படத்தில் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே. இன்னொரு சீன்லாம் சொல்லணும், இந்த ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் வந்து ஒன்றும் புரியலை, கத்திக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட கத்திக்கிட்டே இருக்காரு வீட்டுக்குள்ள. அந்த என்ன சீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயிலரில் காமிச்சிருப்பாங்க, அவருக்கு வந்து ஒரு சொடக்கு போட்ட உடனே அவருக்கு வந்து லைஃப் ஸ்டைலே மாறும், அவரோட ரிச்னஸை வெளிப்படுத்துறதுக்காண்டி அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து நம்பவே முடியல. கொஞ்சம் ஓவராக ஒரு பில்டப்பாக இருக்கிற சீன் ஃபுல்லாக 2 நிமிஷம் விட்டாமல் கத்திக்கிட்டே இருப்பார். அது வந்து நம்மளுக்கே போய் என்னென்ன கத்துதாரு, ஒன்றும் அவர் கத்துறாரு பட் ஒன்றுமே புரியல, என்னென்ன பேசுறாரு ஒன்றும் புரியல. ஓவராலாக வந்துட்டு கொஞ்சம் ஆர்ஜே பாலாஜி பிடிக்கும்னு சொன்னால் அங்கங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபன் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கதையாக பார்க்கணும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக பார்க்கணும்னு நினச்சிங்க சத்தியமாக அதுக்கான ஒரு ஸ்டோரி இது இல்லை. ஐந்தாரா சும்மா படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் தான் சொல்லணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொமோஷன் காண்டி தான் அந்த படத்தில் வந்து நடிச்சது மாதிரி தான் இருக்குது. பட் படம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு, என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டில் வந்துட்டு அது ஒரு பர்டிகுலர் சீன் இருக்குங்க, அதில் வந்துட்டு ஊர்வசி மேடமும் சூர்யா சாரும் வந்து வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிளிகளையும் கிழிச்சிருப்பாங்க. இந்த இதில் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி சூர்வசி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஒரு சீனில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு லென்த் பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு காமெடியில் கவுண்டர் டைலாக்ஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். ஓகே ஓவரால் அந்த வீடியோட ஃபைனல் பண்ணாச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கூட ஷேர் பண்ணேன். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்து இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த படம் உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லி உங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு போல நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸ் சப்ஸ்கிரைப் தான் அந்த வீடியோ ரொம்ப மோடி வரைக்கும். நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஜெய்சிதா.